அரசு மருத்துவமனையில் அனுபவம் இல்லாத செவிலியர் பிரசவம் பார்த்ததால் பிறந்த குழந்தையின் தலை துண்டான சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை ஆவடியைச் சேர்ந்த தியாகராஜனின் மனைவி பூமி பிரசவத்திற்காக அவர் தாய் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அப்போது பூமிக்கு பிரசவ வலி ஏற்பட்டதால் கூவத்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிரசவம் பார்க்கப்பட்டது. மருத்துவர்கள் இல்லாததால் அனுபவம் இல்லாத செவிலியர் பொம்மிக்கு பிரசவம் பார்த்துள்ளனர். பிரசவத்தின் போது குழந்தையின் தலை துண்டாகி உடல் வயிற்றுக்குள் சிக்கிக் கொண்டது. மருத்துவர் இல்லாமல் அனுபவம் இல்லாத செவிலியர் பிரசவம் பார்த்ததே பச்சிளம் குழந்தை உயிரிழக்க காரணம் என பொம்மியின் உறவினர்கள் குற்றம் சாட்டினர். தலை பிரசவம் என்பதனால காலையில 5:30 அழைச்சின்னு வந்தோம். காலையில 5:30 அழைச்சின்னு வரும்போது இந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருந்துச்சு. டாக்டர் இல்லை, ஒரே ஒரு நர்ஸ் மட்டும் இருந்தாங்க. அந்த நர்ஸை எழுப்பி எங்களுடைய குழந்தைய வந்து நாங்கள் அட்மிட் பண்ணோம். அட்மிட் பண்ணபோது மருத்துவர் இல்லை, இருந்தாலும் அவங்க தான் பார்த்தாங்க, செவிலியர் தான் பார்த்தாங்க. இதை பார்க்கும்போது குழந்தை வந்து சுகப்பிரசவமாக ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் எல்லாம் எங்களுடைய சொந்த பந்தம் எல்லாமே வெளியே மருத்துவமனைக்கு வெளியில் இருந்தோம். ரொம்ப சந்தோஷத்தோடு இருந்தோம். பரபரப்பாக ஓடி வந்தாங்க. பிரசவம் ஆயிடும் போல இருக்கு, தலை மட்டும் வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ரொம்பவும் சந்தோஷமானோம். இருந்தாலும் மூணாவது தடவை அவங்க ஓடியாந்து ஒரு மாதிரி பரபரப்பாக வந்து சொல்லும் போதெல்லாம் எங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன அப்படின்னு கேட்ட உடனே தலை மட்டும் துண்டாக வந்துருச்சு அப்படின்னாங்க. அப்போது எங்களுடைய குழந்தை வந்து தலை மட்டும் துண்டாக வந்ததுக்கான காரணம் இங்கே மருத்துவர் வந்து சரியான முறையில் பணி செய்யாததுனால தான், இந்த செவிலியரால் பார்க்க முடியாததுனால எங்களுடைய குழந்தை வந்து நாங்கள் பறி கொடுத்துட்ருக்குறோம். இதையடுத்து தாயின் வயிற்றில் சிக்கிக் கொண்ட குழந்தையின் உடலை மீட்க செங்கற்பட்டு அரசு மருத்துவமனைக்கு பொம்மி கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அறுவை சிகிச்சை செய்து வயிற்றில் இருந்து குழந்தையின் உடல் எடுக்கப்பட்டது. பிரசவத்தின் போது பிறந்த குழந்தையின் தலை துண்டான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.